செல்ல குட்டீஸ் உங்க எல்லாருக்கும் அது சீக்கிரமாக வரப்போற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கூட ஆயத்தப்படு அப்படிங்கிற சூப்பரான நிகழ்ச்சிய இந்த சண்டேல உங்களை நாங்க சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். ஒவ்வொரு வாரம் பாருங்களேன், இயேசப்பா இந்த ஆயத்தப்படு நிகழ்ச்சியின் மூலமாக நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து ஆண்டவர் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். எதற்கு ஆயத்தப்படுத்துகிறார்? அவருடைய வருகையில அவரோடு கூட ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றென்றைக்கும் இயேசப்பாவோடு கூட பரலோக ராஜ்யத்திலே நம்ம சந்தோஷமா இருக்கும்படிக்கு ஆண்டவர் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். ஏன்னா நம்ம எல்லாருமே கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி நாட்கள்ல நடக்கிற அநேக அடையாளங்களை இந்த ஆயத்தப்படு நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்கிறோம். நம்மளை ஆயத்தப்படுத்துகிறோம். நம்மோடு கூட இருக்கிற மற்ற பிள்ளைகளை நம்ம ஆயத்தப்படுத்துவதற்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. அப்படித்தானே? வெரி குட். உங்களில் சிலர் சூப்பரா ஆன்டிக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்கீங்க, ஆன்டி இந்த ஆயத்தப்படு நிகழ்ச்சி எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு ஆன்டி அப்படின்னு நீங்க எழுதி அனுப்பிச்சிருக்கீங்க. உங்க அத்தனை பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு அந்த இந்த நிகழ்ச்சியினால ஆசிர்வதிக்கப்படுகிறீர்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டாதான் உங்களுக்கு ஏற்ற விதத்துல இன்னும் அநேக காரியங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கொடுப்பதற்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும். எங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு டூலாக இருக்கும். சோ அதனால தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நிறைய குட்டி செல்ல பிள்ளைகள் எத்தனையோ விஷயங்களுக்கு நம்ம மொபைல யூஸ் பண்ணி டைமை வேஸ்ட் பண்றோம். ஆனா ஏசப்பாவுடைய காரியத்துல நம்ம மொபைல யூஸ் பண்ணி நம்மளுடைய சாட்சிகளையும் நம்மளுடைய அனுபவங்களையும் எங்களோடு கூட நீங்க பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது எங்களை உற்சாகம் ஊட்டுகிறது மட்டுமல்ல, தேவனை நாங்கள் துதிப்பதற்கு உங்களுக்காக ஆண்டவரிடத்துல நன்றிகளை ஏறெடுப்பதற்கு எங்களுக்கு உதவியாக இருக்கிறது. சோ அதனால குட்டி பிள்ளைகளா இருக்கிற நீங்க தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சியை பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் சாட்சிகளையும், அதாவது ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சோ அதை எங்களுக்கு நீங்க அனுப்பிச்சு வைக்கணும். ஓகேவா? ஓகே குட்டி செல்ல பிள்ளைங்களா, நீங்க எல்லாம் யாரு? சூப்பர்ல, சமத்து குட்டிகள்ல, வெரி குட், சந்தோஷமா இருக்கணும். ஓகே ஓகே. இப்ப இந்த நிகழ்ச்சியில நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம், அப்புறம் ஜெபிக்க போகிறோம், அப்புறம் பப்பட் ஷோ பார்க்க போகிறோம், அப்புறம் நம்ம செய்தியை கேட்க போகிறோம், அப்புறம் பைபிள் குயிஸ் நம்ம கலந்து கொள்ள போறோம், அதுக்கப்புறமா தேவனிடத்துல நம்ம ஜெபிக்க போகிறோம். சரிங்களா? ஓகே, இப்ப நம்ம நேர தேவனை ஆராதிக்க போகிறோம். வாங்க கர்த்தரை நம்ம ஆராதிக்கலாம். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவன் பாடி நம்ம கொண்டாடும். ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் பாட் என்ன பாட போகிறோம்னா, கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். அதே மாதிரி 2 சாமுவேல் 6 அதிகாரத்தில் பைபிளில் போட்டிருக்கு, 6:5 அவர்கள் வந்து சுரமண்டலம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கத்தருக்கு முன்பாக ஆடிப்பாடி கொண்டாடி போனார்கள் என்று வாசிக்கிறோம். ஸோ அவங்களுக்கு செய்த நன்மைக்காக தேவன் அப்படி ஆராதிச்சாங்க. ஸோ இன்றைக்கும் நம்ம நமக்கு செய்த நன்மைக்காக தேவன் நம்ம ஆராதிக்க போகிறோம். எல்லா கைகளை தட்டி பாடுவோமா? எல்லாம் கைத்தட்டி, ஏன்னா பாடல் பேர் கைத்தட்டி பாடுவாங்க இருப்பாங்க. ஸோ எல்லாரும் கைத்தட்டி பாடுவோமா? கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போ, கத்த சமூகத்தில் சமூகத்தில் களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கத்த சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கத்த சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கத்த சமூகத்தில் களி கூறுவோம். நம்ம நினைப்பதற்கும் நம்ம செமிப்பதற்கும் தேவன் நமக்கு அதிகமாக செய்கிற தேவன். நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம், நான் உங்களுக்கு அறியாத 8வது பெரிய காரியத்தை செய்வேன் என்று வாசிக்கிறோம். ஸோ அதை நினைத்து இயேசுவை நோக்கி பாடுவோமா? கை தட்டி
நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். எனவே களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் இயேசப்பா நமக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களை வைத்து இயேசப்பா கண்டிப்பா நிறைவேற்றி முடிப்பார். சோ கை தட்டி தேவனை கொண்டாடி பாடுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், சமூகத்தில் களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்த சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். இயேசப்பா நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கார், பயப்படாதே நான் உன்னே இருக்கேன் என்று வாசிக்கும் ஏசாயா 40-ஆம் அதிகாரத்தில். ஸோ அதே போல நம்ம எந்த துன்பங்கள் எது வந்தாலும் நம்ம பயப்படாமல் இயேசுவா இருக்க தைரியத்தோடு நம்ம பாடுவோமா? பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்றார். பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்றார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்த சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்த சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்த சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்த சமூகத்தில் களி கூறுவோம். எல்லார் கைகளை தட்டி நம்மளுக்கு படிப்புல கம்மியா இருக்கா, மார்க்கெல்லாம் கம்மியா இருக்கா, இயேசப்பா நமக்கு ஞானத்தை மாதிரியே கொடுக்கார். சோ இயேசப்பா நோக்கி கைகளை தட்டி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்த சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்த சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்த சமூகத்தில் களி கூறுவோம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே என்று சொல்லுமா? ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. திருமணம் வாட்டி ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்த சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்த சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்த சமூகத்தில் களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்த சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். ஹல்லேலூயா. நம்ம அடுத்த பாட்டு கூட நம்ம வந்து பாடுவோம், மகிழுவோம், கொண்டாடுவோம். தேவன் நமக்கு நிறைய நன்மை செஞ்சிருக்காருல்ல, ஸோ இன்றைக்கு ஃபுல்லாக நம்ம பாடி தேவனை கொண்டாடுவோமா? பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம்,
சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி 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 நன்றி. கடவுளே மகிழ்வே கொண்டாடுவே, அப்பா சமூகத்து பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே. பாடுவோ மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்து பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். நமக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தின தேவன் நமக்கு அடிக்கப்பட்டாரே. நம்முடைய பாவங்களுக்காக நம்ம குணமாகணும்னு அவர் ஆணிகள் ஏற்றுக்கொண்டாரே. அந்த தேவனை நோக்கி நம்ம சத்தமாய் கொண்டாடி பாடுவோமா. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். நல்ல கைகளை தட்டி இயேசுப்பா உயர்த்தி பாடுவோமா. இயேசுப்பா தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டிருக்கிறார், வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி மீட்டிருக்கிறார். அதுக்காக தேவனை நோக்கி பாடுவோமா. இயேசுவே உங்கத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே, இயேசுவே உங்கத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே, பரிசுத்த ஆவி தந்து. திருமணி சொல்லுவோமா, பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே, பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. கைகளை தட்டி நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பேரின்ப நீரோடையில் என் தாகம் தணிப்பவரே, பேரின்ப நீரோடையில் என் தாகம் தணிப்பவரே. உமது பேரன்பு அது எத்தனை மேலானது, உமது பேரன்பு. திரும்ப சொல்லுமா, தேவனுடைய அன்பை நோக்கி பார்த்து. உமது பேரன்பு அது எத்தனை மேலானது. இன்னொரு வார்த்தை சகோதரன்பு, உமது பேரன்பு அது எத்தனை மேலானது. சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம்,
தேவன் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மையும் நினைத்து இயேசப்பா ஆயிரம் நாவு இருந்தாலும் போதாது இயேசப்பா உமக்கு நன்றி சொல்ல எல்லாரும் அப்படியே கண்களை மூடி தேவனை நோக்கி கத்து செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே நம் கத்து செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே திரும்ப சொல்லுமா கையில் இயேசப்பா உதவி செஞ்சிருக்கீங்க இயேசப்பா நல்ல எபினேசரா இருந்து எங்களை நடத்தி இருக்கீங்க ஆண்டவரே இயேசுவே இக்கட்டில் உதவிடும் எபினேசரே உம்மை உயர்த்திடுவே சொல்லுங்க இயேசப்பா எங்களை கண்ட
திரும்ப சொல்லுவோமா எங்களை கண்டு எல்ரோய் எங்களை I'm not afraid to die.
Israel. Hallelujah, hallelujah, hallelujah. Yesuppa, umakke sagal thudi ganamage misalu. ஆயத்தப்படி நிகழ்ச்சியில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். இப்போதும் இந்த ஜபத்தை இந்த ஜப டைமுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த ஜப நேரத்தில் நம்ம ஏசுப்பாட்டை கேட்க போகிறோம், நம்ம ஏசுப்பாட்டை ஜெபிக்க போகிறோம், அவர்கிட்ட நம்ம ஊக்கமாக ஜெபிக்க போகிறோம், நல்லா ஏசுப்பாக்கிட்ட உரிமையாக ஜெபிக்கிறோம். ஏன்னா நம்ம அவரோட பிள்ளைகள், அவர் நமக்கு அப்பா. அதனால் நம்ம நல்லா ஜெபிக்கலாம். எல்லாம் முழங்கால் படிட்டுக்கோங்க. எல்லா அவங்க முழு சிந்தையும் ஏசப்பா மேலே வைங்க. ஏசப்பாட்டை நம்ம கேட்க போகிறோம், அவர் தரப்போகிறார். அதற்கு ஏசப்பா இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம ஜெபிக்க வர்றது வந்து, நமது தேசத்தில் இருக்கிற சபைகள் வந்து பாதுகாக்கப்படணும், சபையில் வந்து எழுப்புதல் வரணும், தேவனுடைய ஊழியம் வந்து நம்ம சர்ச்சில் இருக்காங்கள விசுவாசிங்க சபையினர் சொல்லுவோம்ல, அவங்களால விருத்தியாக்கப்படணும். இதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம தேசத்தில் சபைகள் எல்லாம் பாதுகாக்கப்படணும். அந்த அடிக்கிறது, நொறுக்கப்படுகிறது, இதெல்லாம் இல்லாமல் நல்லா பாதுகாக்கப்படணும். ரெண்டாவது, நம்ம சபைகளில் எழுப்புதல் ஆகணும். அதாவது எல்லாருமே வந்து ஏசப்பாக்காக வைராக்கியமாக இருக்கணும், ஏசப்பாக்காக ஊழி செய்யணும். மூணாவது, நம்ம சபையில் இருக்கிற சபையினர், சபையினர்னால் பெரியோர், பெரியோர், முதியோர், அப்புறம் சிறு பிள்ளைகள் வரைக்கும் அவங்க வந்து ஊழிய செய்யணும், ஏசப்பாக்காக அவருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கணும். இதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம அண்ணன் அதுக்காக ஜெபிப்பாங்க. நம்ம கூட சேர்ந்து ஜெபிப்போமா? சோத்ரம் 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 சோத்ரம். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே இந்த வேளையிலும் ஆண்டவரே சபைகளுக்கு ஜெபிக்கிறோம் அப்பா. சபைகள் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே நாள் வரைக்கும் அப்பா தேசத்துல அப்பா அநேக சபைகள் இருக்க ஆண்டவரே, இன்னமும் அப்பா நீங்க சபைகளை எழுப்புங்க அப்படின்னு விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே ஒவ்வொரு சபையும் அப்பா தேவன் தம்ம நீரை சுப்பா சித்தத்தினால் ஆண்டவரே ஒவ்வொரு சபையும் நீங்க நடத்துங்க அப்பா. ஆண்டவரே அப்பா அந்த சபைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா. அப்பா அந்த சபைகள் ஆண்டவரே சபைகள் விரோதமாக எழும்புகிற ஒவ்வொரு ஆயுதங்களும் ஆண்டவரே தேவன் தாமே முற்றிலுமாய் அழித்து போடுங்க ஆண்டவரே. அப்பா அந்த சபைகள் ஆண்டவரே தேவன் தாமே அப்பா உடைய ரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தேவன் தாமே நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. சபை நிமித்தமாக யாருக்கும் எந்த துன்பங்கள் துயரங்கள் வராதபடிக்கு ஆண்டவரே சபை அப்பா ஒரு ஆண்டவரப்பா உண்மையை துதிக்கிற ஒரு இடமாக, துதிக்கிற ஒரு ஸ்தலமாக ஆண்டவரே அது சபைக்குள்ள போகணும் அப்பா. வியாதிகள் மாறும், துன்பங்கள் மாறும், துக்கங்கள் மாறும் அப்படின்னு இருக்கிற அந்த சபையாய் மாற ஆண்டவரே அப்பா அந்த சபை அப்பா தேவன் தாமே நீர் அப்பா பரிசுத்தமாய் ஆண்டவரே அப்பா அது சுப்பா ஆண்டவரே உம்முடைய ஸ்தலமாக நீர் மாற்றுங்க ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே சபை அப்பா ஆண்டவரே அது உயர்த்தப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த வேளையில் நம்ம அப்பா ஆண்டவரே சபையில சுப்பா ஒவ்வொருத்தருக்கும் தேவன் தாமே எழுப்புதல் அப்பா அவங்களுடைய உள்ளத்துல கட்டளையிடுங்க ஆண்டவரே அப்பா. சபை மூலமாக தேசத்துக்கு ஒரு எழுப்புதல் வரணும் அப்பா. சபை மூலமாக அப்பா தேசத்துக்கு சேமம் வரணும் என்று ஒவ்வொருத்தருக்கும் இருதயத்துல நீங்க பேசுங்க ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே அவங்க ஊக்கமாய் ஜெபிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே அவங்க தேசத்துல அப்பா ஆண்டவரே ஒரு எழுப்புதல் கட்டளையிடணும். அது சபையிலிருந்து ஆரம்பம் ஆகும் வழி நடத்துங்க ஆண்டவரே அப்பா. ஒவ்வொருத்தருக்கும் எழுப்புதல் தீ பற்றி எறி உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா. நீங்க சொன்னீங்களப்பா பத்தி அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறியணும் சொன்னீங்க அப்பா. ஆண்டவரே அந்த அக்னி அப்பா எழுப்புதல் ஆகி அந்த அக்னி ஒவ்வொருத்தரும் மேலும் பற்றி எறி உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவங்க இருதயத்துல சப்பா அந்த ஆண்டவரே அந்த அக்னி பற்றி எறி உதவி செய்யுங்க. அவங்க சப்பா எழுப்புதல்ல வழி நடத்துங்க ஆண்டவரே. தேசம் எழுப்புதல்ல சப்பா எழுப்புதலுக்கு நேராக அப்பா எழுப்புதலுக்கு நேராக போக உதவி செய்யுங்க, கடந்து செல்ல உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா. தேவன் தாமே கிருபை செய்யுங்க ஆண்டவரே அப்பா. இப்பொழுது அப்பா இந்த சபையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அப்பா அவங்க விருத்தி அடைய உதவி செய்யுங்க அப்பா. தேவன் தாமே இன்னும் அனது சப்பா பெரிய லெவலுக்கு கொண்டு போங்க ஆண்டவரே. ஊழி
ஊழியம் செய்யணும் ஆண்டவரே அப்பா சபையில வந்து இயேசுப்பா யாரையும் போயிட்டு அப்படி இருக்காதபடிக்கு அவங்க உமக்காக ஊழியம் செய்வது செய்யுங்க ஆண்டவரே உமக்காக வைராக்கியமா இயேசுப்பா உமக்காக ஏதாவது அவங்க செய்யணும் ஆண்டவரே அப்படிப்பட்டவர்களா நீங்க மாற்றுங்கப்பா ஆண்டவரே உமக்காக ஏதாவது செய்யணும் ஆண்டவரே கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே அப்பா ஊழியம் செய்யணும் அப்பா உங்களுடைய சுவிசேஷத்தை அவங்க சொல்லணும் ஆண்டவரே அப்பா அந்த சபைகள் மூலமாய் அவங்க இயேசுப்பா விருத்தி அடையணும் ஆண்டவரே அவங்க இயேசுப்பா கற்றுக்கொள்வது செய்யுங்க ஆண்டவரே நம்ம வந்து இப்போ இந்த ஜப குறிப்பாக ஜெபிச்சோம். இந்த ஜப குறிப்புக்கு அத்தர் பதில் தர போறதுக்காய் அவர் ஸ்தோத்திரிப்போமா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் குறிப்பு ஏசப்பட்ட கேட்டோம், அதை ஏசப்பா செய்வாங்க நம்ம விசுவாசிக்கிறோம். இப்போ ரெண்டாவது நம்ம ஒரு குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோம். உக்ரைன் தேசத்துல யுத்தத்தினால் உண்டான இழப்புகள் சரி செய்யப்படணும், ஜனங்கள் வந்து சமாதானமாய் தங்கள் தேசத்தில் வாழணும். அங்கு உள்ள எல்லா சபைகளுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். அங்க வந்து நிறைய சர்ச்சஸ் இருக்கு, உக்ரைன்ல வந்து நிறைய பிலீவர்ஸ் இருக்காங்க, ஏசப்பாவை நல்லா நம்புறவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி அங்க வந்து இப்போ நிறைய வார் நடந்ததுனால அங்க வந்து ரொம்ப இழப்புகள் நிறைய ஆயிடுச்சு, வீடுகளா இடிஞ்சிருச்சு, பில்டிங்ஸ் நிறைய இல்லை, அப்புறம் அவங்களுக்கு வேண்டிய உணவு சரியா இல்லை, அப்போ அவங்க அவங்களுக்கு இருக்கிற அந்த உடை இருக்கிற இடம் எல்லாமே எதுவுமே சரியா இல்லை. அந்த இழப்புகள் எல்லாம் மீண்டும் ஆசீர்வாதமாய் மாறணும். ரெண்டாவது, ஜனங்களை வந்து அவங்க சமாதானமா வாழணும். இதுக்கு மேல ஒரு வார் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இப்போ ஏற்கனவே நிறைய பேர் போயிட்டாங்க தேசத்தை விட்டு, இதுக்கு மேலே ஒரு வார் வந்து அவங்களுக்கு வந்து கஷ்டம் கொடுக்க கூடாது. அவங்க சமாதானமா இருக்கணும், சமாதானமா வாழணும். அங்க வந்து சபைகள் இருக்கு, அந்த சபைகள் பாதுகாக்கப்படணும், ஆசீர்வாதமா இருக்கணும். அதுக்காக நம்ம இப்ப ஜெபிக்க போறோம். எல்லா கண்களையும் முடிஞ்சு ஜெபிக்கலாமா? கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. அந்த ஜப வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கத்தாவே. இந்த ஜப வேலையை ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உக்ரைன் தேசத்துல தகப்பன ஏசப்பா நடந்த அந்த வார், தகப்பன நடக்கிற அந்த வார்க்கை செபிக்கிற கத்தாவே. அப்பா நீ உருசு ஏசப்பா, நீ மனம் இறங்க முடியா செபிக்கிறேன் ஏசப்பா கத்தாவே. ஸ்தோத்திரம் 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 கத்தாவே. ஏசப்பா அங்க நிறைய ஏசப்பா இந்த வார்னால வீடுகள் இல்லை ஏசப்பா, நிறைய பில்டிங்ஸ் இல்லை ஏசப்பா, ஏசப்பா உணவுகள் தகப்பன ஏசப்பா சரியா கிடைக்கப்படல ஏசப்பா கத்தாவே. தயவாய் கத்தாவே மனம் இறங்கி ஏசப்பா அவர்களுக்கு ஏசப்பா அவர்கள் கண்ட இழப்புகள் எல்லாவற்றிற்காக ஏசப்பா மீண்டும் ரெண்டு தலையாய் தகப்பன ஆசீர்வாதத்தை கத்தர் கட்டளை முடியா செபிக்கிற கத்தா நன்றி செலுத்துகிறேன். அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளிடுங்க. அவர்கள் எழுந்த எல்லா பொருட்களையும் கத்த தருமுடியாச்சு சிபிக்கிறேன் கத்தாவே. ஏசப்பா அவர்கள் குடும்பத்தை எழுந்திருப்பாங்க ஏசப்பா, அவர்கள் ஏசப்பா அவர்களுக்கு இருந்த வீடு இழந்திருப்பாங்க ஏசப்பா, அவர்கள் செய்து கொண்டு வேலையை இழந்திருப்பாங்க ஏசப்பா, அவர்கள் நிலத்தை இழந்திருப்பாங்க ஏசப்பா. எல்லாவற்றையும் கத்து ரெண்டு துணையாக கத்து தருமுடியாச்சு சிபிக்கிறேன் கத்தாவே. நீங்க அதை மாதிரி சேகரித்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. அதே போல ஏசப்பா அங்கே வசிக்கிற ஏசப்பா எல்லா ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இப்போதே ஏசப்பா நிறைய பேர் ஏசப்பா உக்ரைன் விட்டு போயிட்டாங்க ஏசப்பா கத்தாவே. ஒரு விசேஷப்பா அவங்க வசிக்கிற ஏசப்பா எல்லா ஜனங்களும் தகப்பனை சமாதானமாய் தகப்பனை ஏசப்பா ஸ்தோத்திரம் வாசம் பண்ண கர்த்தர் உதவி செய்வீராக. சமாதானத்தை விரும்புகிற தேவன் கத்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனை ஏசப்பா அவர்கள் சமாதானமே வாசம் பண்ண கர்த்தர் உதவி செய்யுங்க. தகப்பனை ஏசப்பா அவர்கள் மனதில் ஏசப்பா இருக்கிற அந்த திகில் பயங்கள் எல்லாம் மாற கர்த்தர் உதவி செய்யுங்க ஏசப்பா கத்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் நீர் சமாதானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தகப்பனை ஆசீர்வாதத்தை கத்தர் முடியாய் செபிக்கிறேன் ஏசப்பா கத்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா அவற்றிலும் அவர்கள் சமாதானமாய் வாழ கத்தர் உதவி செய்யுங்க தகப்பனே. அவர்கள் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உலக வாழ்க்கையிலும் கத்தாவே ஏசப்பா அவர்கள் செய்கிற வேலைகளிலும் கத்தாவே ஸ்தோத்திரம். அவர்கள் போக்கிலும் வரத்திலும் கத்தாவே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர்கள் பிள்ளை தகப்பனை அங்க இருக்கிற சிறு பிள்ளைகள் அங்க இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் தகப்பனை ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனை எல்லோரும் தகப்பனை சமாதானமாய் வாசம் பண்ண கத்தர் உதவி செய்யுங்க. கத்தர் சமாதானத்தை கத்தாவே கட்டில முடியாது செபிக்கிறோம் கத்தாவே ஸ்தோத்திரம். அது இல்லாமலே போயிருக்கும் கத்தாவை சில சபைகள் நிறைய இழப்புகள் தகப்பனே ஏசப்பா நிறைய தகப்பனே
நல்சின் டிவி பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கடந்த வாரங்களாக இந்த ஆயத்தப்பன் என்ற ஒரு நிகழ்ச்சியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்குரிய அடையாளங்களை நம்ம பார்த்து கொண்டு வரோம். ஸோ மத்திய 24 அதிகாரத்தில் அவர் சொன்ன அந்த 11 அடையாளங்களையும் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் இன்றைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு சம்பவம், அடையாளங்கள் என்றதை தாண்டி அவருடைய வருகையில் இருக்கிற ஒரு முக்கியமான சம்பவத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதாவது அந்திகிறிஸ்துவின் ஆட்சி, அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இதே நிகழ்ச்சிகளில் அந்திகிறிஸ்து என்பவன் யார், அவன் முத்திரையை பெறப்பட்டது என்றதை ஒரு நிகழ்ச்சியில் நாம் பார்த்துருக்கிறோம். ஸோ அதன் தொடர்ச்சியாகவே அந்திகிறிஸ்துவினுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும், எப்பேற்பட்டதாக இருக்கும் என்பதை பற்றி ஒரு அறிவு நமக்கு இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் இந்த கடைசி நாட்களிலே. ஸோ அந்த அந்திகிறிஸ்து என்பவன் யார் என்று தெரியாதவர்களுக்கு சின்னதாக ஒரு ஷார்ட் ஒன்று சொல்கிறேன். ஸோ அந்திகிறிஸ்து என்பவன் யார் என்றால், ஹீ இஸ் எ பொலிட்டிக்கல் லீடர் ஆக்சுவலி. ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் வருவதற்கு முன்பதாக இந்த கேட்டின் மகன், சன் ஆஃப் பிரெடிஷன் அப்படின்னு அவனை சொல்லுவாங்க, அவன் வந்து ஒரு சாத்தானுடைய ரூபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு எப்படி ஒரு திரியேகம் இருந்ததோ, அதாவது ஃபாதர் சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் அந்த மாதிரி ஒரு திரியேகம் இருந்ததோ, அதே போல் சாத்தானுக்கும் ஒரு திரியேகம் உண்டு. அதாவது சாத்தான் அந்திகிறிஸ்து கள்ளத்திரிகாசி அது போல். ஸோ இந்த சாத்தான், அதாவது சாத்தான் வந்துட்டு தன்னுடைய ஒரு ரூபமாக இந்த அந்திகிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து 7 அவன் அரசாட்சி செய்வான். இந்த 7 எப்போ ஆரம்பிக்குதோ அதுதான் உலகத்தின் முடிவு ஆரம்பித்து விட்டது என்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு அடையாளமாய் இருக்கிறது. ஸோ கடைசி நாட்களில் இந்த உலகம் அழுகிற நாட்களில் வேதாகமம் இன்னும் திட்டமும் தெளிவுமாய் உண்மையுமாய் சொல்கிறது என்னென்னா, அந்திகிறிஸ்து கிறிஸ்துவின் எதிரி ஒருவன் வருகிறான். அவன் பேர் அந்திகிறிஸ்து. அவன் வந்து இந்த பூமியை 7 கொடுங்கோல் ஆட்சி செய்ய போகிறான். அதை பற்றி தான் நாம் வந்துட்டு போன ஒரு எபிசோடில் பார்த்தோம். ஸோ அவனுடைய முத்திரையை பற்றியும் அந்த 666 பற்றியும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் அவனுடைய ராஜ்யத்தின் தன்மை, தி கிங்டம் ஆஃப் ஆன்டிகிரைஸ்ட். ஸோ அதற்கு கருப்பொருளின் வசனமாக தானியேல் 7:3 வசனத்தை வாசிக்க கேட்போம். கேட்டிங்களா? ஸோ இப்போ நம்ம முதலாவது எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அந்த ராஜ்யத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயமான 4 பற்றி பார்க்க போகிறோம். என்னப்பா 4 பற்றி பார்க்குறேன்னா, அன்மென் பிளான்ட் டிஸ்கவரி சேனல் அதை வச்சுட்டு பார்க்க வேண்டியது தானே? எதுக்கு அதிசன் டிவி வந்து அதிசன் டிவி முன்னாடி வந்து உட்காந்துருக்கோம்னு கேட்கலாம். ஆனால் வேதகமத்தில் சொல்லப்பட்ட அந்த மிருகங்கள் என்பது வந்துட்டு அது அந்த மிருகங்களை மட்டும் குறிப்பதே இல்லை, இந்த 4 வந்துட்டு 4 ராஜ்யங்களை குறிக்கிறது. ஸோ முதலாவது மிருகம், அந்த 7 நீங்கள் படித்து கொண்டே வந்தீங்கன்னா சொல்கிறதே நீங்கள் கேட்க முடியும். முதலாவது மிருகம் சிங்கத்தின் ரூபம் உடையதாக இருக்கும், அதுக்கு வந்துட்டு ரெக்கைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. ஸோ இந்த முதலாவது மிருகம், அந்த சிங்கம் என்றது யாரை குறிக்குது அப்படின்னா, தானியல் காலத்திலே இருந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை குறிக்குது. பாபிலோனிய சாம்ராஜ்யம்னா இவன் நீங்கள் வந்து ஹிஸ்டரி புக்ஸில் படிச்சிருப்பீங்க, ஹேங்கிங் கார்டன் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். அதை கட்டின மன்னனாகி நெபுகத்நேசருடைய காலகட்டத்தை குறிக்கும் அந்த சிங்கம் என்ற ஒரு ரூபம். ஸோ அடுத்தபடியாக 2 மிருகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரடி. கரடியை வந்துட்டு ஒரு காலில் நிற்கிறது என்ற மாதிரி நம்ம பார்க்க முடியும். ஸோ இது எதை குறிக்குது அப்படின்னா, மீதோ பெர்சிய ராஜ்யத்தை குறிக்குது. ஸோ அது ஒரு காலில் ஏன் நிற்குது, அது என்னத்தை இண்டிகேட் பண்ணுதுன்னா, ஒரு ராஜ்யம் இன்னொரு ராஜ்யத்தை விட பெரியது. மீதோ பெர்சியான்றது 2 விதமான ராஜ்யங்கள். அது அந்த பெர்ஷியன் கிங்டம் வந்து ஒரு மேலோங்கி இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான கிங்டமாக இருந்திருக்கு அப்படின்ற விஷயம் இருந்துச்சு. ஸோ இந்த 2 கடந்து போயிடுச்சு. அடுத்த ராஜ்யம் வந்துட்டு லெப்பர்ட். அடுத்த மிருகம் வந்து லெப்பர்ட். அதுக்கு வந்து 4 இருக்குமா, 4 இருக்குமா. ஸோ இந்த மிருகம் எதை குறிக்குதுன்னா, கிரேக்க ராஜ்யத்தை குறிக்கிறது. கிரீஸ், அலெக்சாண்டர் த கிரேட் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அவருடைய ராஜ்யத்தை இது வந்துட்டு குறிக்கிது. இந்த 4 பார்த்தீங்க அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற ஒரு பெரும்பாலான ஒரு பகுதி, அது வெரி லார்ஜ் ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியாவது அதை ரூல் பண்ணிகிட்டு இருந்ததுனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தர் இந்த தானியலுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அடுத்து 4 ஒரு மிருகத்தை பற்றி பேசுகிறார். அந்த மிருகம் பார்க்கறதுக்கு அவரால் விவரிக்க முடியல. ஆக்சுவலி உண்மை சொல்லணும் அப்படின்னா, அது வந்துட்டு பயங்கரமாக இருக்கின்றது, கொடூரமாக இருக்கின்றது, இட்ஸ் ஹாரிஃபைங், டெரிஃபில், டெரிஃபிக் அண்ட் பவர்ஃபுல் அப்படின்றதா அவர் இண்டிகேட் பண்ணியிருக்காரு. அது வந்துட்டு அதுக்கு 10 இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். இந்த மிருகமானது எதுக்கு நிகையாக குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 3 பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மிருக வந்துட்டு கடல்லேருந்து சீலேருந்து எழுந்து வர்றதை நாம் பார்க்கும். அது வேறு ஹூ இஸ் நன் அதர் தன் தி ஆன்டிகிரைஸ்ட்.
ஸோ இந்த மிருகமானது இந்த காலகட்டத்தில் எது கொடுத்துருக்கு அப்படின்னா ரோம சாம்ராஜ்யத்தை கொடுத்தது. ஸோ இதே ரோம சாம்ராஜ்யம் எப்படி இருந்ததோ அதே போல்தான் கடைசி நாட்களிலே இந்த அந்திகிறிஸ்தனுடைய ஆட்சியும் கொடுங்கோலாக இருக்கும் என்பது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஸோ மிருகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறாரு, இட்ஸ் வெரி ஹாரிஃபைங், டெரிஃபிக் அண்ட் பவர்ஃபுல். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து இரும்பு பல் இருந்துச்சான். இரும்பு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு அதிகாரத்தை குறிக்கும், இட் ஹேட் அத்தாரிட்டி. ஸோ அந்த இரும்பு பற்களை கொண்டு அது வந்து ஜனங்களை மிதித்து அப்புறம் வந்துட்டு நொறுக்கிட்டுரு. இட் கிரஷ்ட் அண்ட் ட்ராம்பிள் பீப்புள், ஸோ விச் இண்டிகேட்ஸ் தே இட் ரூல் தி பீப்புள் வித் அத்தாரிட்டி. அது வந்து மக்களை வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து எமோஷனலாக மென்டலாக ஃபிசிக்கலாக க்ரஷ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நொறுக்கிட்டுரு. அது வந்து தன்னுடைய கண்ட்ரோலையே வச்சுருக்க பார்த்துருக்கு. ஸோ ரோமராஸ் இந்த காலத்தில் கூட பார்த்திங்க அப்படின்னா லாக்டவுன்ன்ற விஷயத்தை போட்டாங்க. இந்த அரசாங்கம் வந்து நம்மளோட நன்மைக்காக போட்டாங்க. பட் அந்த காலகட்டத்துலேயும் ரோம சாம்ராஜ்யத்துலேயும் கூட லாக்டவுன்ன்ற விஷயங்கள் இருந்தது. அது எப்படின்னா ரோம சாம்ராஜ்யத்தை பற்றி ஒரு நாலு பேர் ஒன்று கூடி பேசவோ இல்லாது ஏதாச்சும் தப்பான விஷயத்தை சொல்லவோ கூடாது, அப்படி பார்த்துட்டாங்கன்னா அந்த இடத்துல அடித்து கொண்டுருவாங்க, இல்லை அல்லது சிலுவையில் அறையிறது அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்து கொண்டிருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்டிவ் ஆன ஒரு ராஜ்யம் தான் இந்த ரோம சாம்ராஜ்யம். ஸோ அதே போல தான் இப்போ வரக்கூடிய அந்த அந்திகிறிஸ்துவின் காலத்திலையும் உங்களை போட்டு ஒடுக்கி அடக்குவார்கள். அது வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் ஆக்சுவலி. உங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்காது, எப்பொழுதும் உங்களை கண்காணித்து கொண்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவனை வர்ஷிப் பண்ணனா உங்களை கொண்டுருவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நெருக்குகிற ஒரு ராஜ்யம் தான் ரோம சாம்ராஜ்யம். அந்த ரோம சாம்ராஜ்யம் எப்படி இருந்ததோ அதே போல் தான் கடைசி நாட்களில் அந்திகிறிஸ்துவின் சாம்ராஜ்யமும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதில் வந்துட்டு 10 கொம்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே அந்த 7 அதிகாரத்தில் நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த 10 கொம்புகளும் 10 ரோம ராஜ்யங்களை ரோம ராஜாக்களை குறிக்கிறதா இருக்கும். அதில் ஒரே ராஜா, அதாவது ஒரு கொம்பு மட்டும் மேலே எழும்பி 3 கொம்பு தள்ளி விடுச்சான். தள்ளி விட்டுட்டு அந்த ஒரு கொம்பு பெருமையான விஷயங்களை பேசிச்சான். அந்த ஒரு கொம்பு யாரு அப்படின்னு பார்த்தா அந்திகிறிஸ்து. ஸோ அந்த வசனங்கள்லயே அந்த 7 அதிகாரத்துல போட்டிருக்கு, இந்த ரோம் சாம்ராஜ்யம் அந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வர வரைக்கும் அது நிலைச்சுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இப்பயும் பார்த்தீங்கன்னா யூரோப்ல அந்த ஒரு கிங்டம் இருக்கு, ரோமன்ற ஒரு நாடு இன்னும் நிலைத்து கொண்டு தான் இருக்கு, இன்னும் ஒரு மேஜர் பவர்ல இல்லை. பட் இனி வரக்கூடிய நாட்கள்ல அது மீண்டும் ஒரு பவருக்கு வரும். அப்பொழுது நான் சொன்ன அந்த கொம்பு அதாவது அந்திகிறிஸ்து வந்து மேலே எழும்புவான். எழும்பி தேவனுக்கு விரோதமான காரியங்களை பேசி நான் தான் கடவுள்னு சொல்லுவான். இவன் வந்துட்டு ரோம சாம்ராஜ்யத்தில் கூட சில மன்னர்கள் நான் தான் கடவுள் என்று சொல்லி அவரை தான் கும்பிட வைத்தார்கள். அவரை கும்பிடாதவங்களை வந்துட்டு அங்கே சிலுவையில் அறையிறதோ இல்லை மற்ற அவங்களுடைய ரோமன் பனிஷ்மெண்ட்ஸை வச்சு அவங்கள கொண்டு முடிச்சிருவாங்க. ஸோ அதே போல் தான் இந்த அந்திகிறிஸ்துவின் ஆட்சியிலும் இருக்கும். ஸோ இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய ராஜ்யம் கடைசி நாட்களில் ரோமுக்கு ரொம்ப சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஸோ அவன் ரைஸ் ஆகிற ஒரு அவன் எழும்புகிற ஒரு நாடாக கூட ரோம் இருக்கலாம். ஸோ இப்படிப்பட்டதாக தான் அவனுடைய ஆட்சியானது இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்திலே நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். இப்படிப்பட்ட இதெல்லாம் வந்துட்டு இன்னைக்கோ இனி வரக்கூடிய சந்ததி அடுத்த சந்ததி இல்லை 10 சந்ததி கழித்து வரப்போகிற காரியங்கள் கிடையாது. நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே அது நடக்க போகிறது, நடக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம கிறிஸ்தவர்கள் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்தன் வருகைக்கு ஆயத்தப்பட்டுமே இல்லையோ, உலகமானது அந்திகிறிஸ்தனுடைய வருகைக்கு ரொம்ப ஆயத்தப்பட்டுருச்சு. அவங்களுக்கு தேவையான வழிகள்லாம் எப்போயோ வழி உண்டாக்கப்பட்டுருச்சு. பார்த்தீங்கன்னா யுத்தங்கள், உங்களுடைய இந்த தேர்டை இந்த நெற்றிக்கண் அப்படின்னாங்க, அதை திறந்து கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் அவனுடைய வருகை எவ்வளோ கிட்ட இருக்கிறது அப்படின்றது. ஸோ இதுதான் அவனுடைய ராஜ்யத்தின் ரகசியமாகும். அந்திகிறிஸ்தனுடைய வருகையை மிக சமீபமாக இருக்கிறது. அவனுடைய வருகை எவ்வளோ சமீபமாக இருக்கிறதோ அதுக்கேற்ற போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பவர் 2 வருகையும் அதிக சீக்கிரமாக இருக்கிறது. இதே சாப்டரில் போட்டிருக்கோம். இந்த 4 மிருகத்தை அந்த ஒரு தேவனுடைய ராஜ்யம் வந்துட்டு அழுத்து ஒரு நித்தியமான ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் என்ற ஒரு ப்ராமிஸை கொடுத்து தான் இந்த சாப்டரை முடிக்கிறாங்க. ஸோ இந்த 7 வருட காலத்தின் முடிவிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார், வந்து அந்த தீய மன்னனை அந்த அந்திகிறிஸ்துவை அழித்து அவனையும் அந்த சாத்தானையும் அக்கின் கடலிலே தூக்கி போட்டு நமக்கு ஒரு புதிய பூமியும் புதிய வானத்தையும் கொடுப்பார். இந்த செய்தியை கேட்டிருக்கின்ற உங்களுக்கும் உங்களை பார்த்தும் சொல்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 2 வருகைக்கு சீக்கிரம் ஆயத்தப்படுங்கள். அவர் அதிசீக்கிரமாய் வரப்போகிறார். அவரை சந்திக்க நீங்களும் ஆயத்தப்படுங்கள். ஆமேன்.
ஓகே செல்லக்குட்டிங்களா, நிகழ்ச்சி எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்களா? ஒவ்வொரு செக்மெண்ட்டையும் சூப்பரா என்ஜாய் பண்ணீங்களா? அதுல என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் சொல்லவா, பப்பட் ஷோ தானே. வெரி குட், பப்பட் ஷோ ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆன்டி கூட ஆன்னு பாத்துட்டு இருந்தேன். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆனால் பப்பட் ஷோவில் நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படிங்கிறதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ அந்த பப்பட்டு என்ன பேசுது, என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம கவனமாக கவனித்து அதன்படி நம்ம நம்மளை மாற்றிக்கொள்ளணும், சரிங்களா? ஓகே குட்டி செல்ல பிள்ளைங்களா, இப்போ நம்ம தேவனிடத்தில் ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம சரத்தண்ணா செய்தி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்தி கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தை வஞ்சிக்க போகிறான், எப்படி கள்ள தீர்க்கதரிசி நம்ம ஏமாற்ற போகிறான் என்பதை பற்றியெல்லாம் நம்ம சரத்தண்ணா நமக்கு சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. எல்லாரும் கவனமாக கேட்டிங்களா? வெரி குட், கவனமாக கேட்கணும். அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன டைரி வச்சுக்கிட்டு இந்த செய்தி வேளையில் என்ன சொல்கிறாங்க, என்ன வசனத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் முழுவதும் அது மறக்காமல் ஞாபகத்தில் இருப்பதற்கு உதவியாக இருக்கும், சரிங்களா? இப்போ நம்ம ஏசப்பா கிட்ட நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா, இப்படிலாம் கொடிய காலங்கள் வரப்போகுது, அந்தி கிறிஸ்து வரப்போகிறான், கள்ள தீர்க்கதரிசி வரப்போகிறான், ஃபால்ஸ் ப்ராஃபட் வரப்போகிறானே, எங்களை ஏமாற்ற போகிறானே, ஸோ நாங்கள் ஏமாந்து விடக்கூடாது, நாங்களாம் உங்கள் பிள்ளைங்க, உங்கள் பிள்ளைங்க ஞானமாக நாங்கள் இருக்கணும், உங்களோட வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படணும், சாத்தானை ஜெயிக்கணும் அப்படின்னு ஏசப்பா கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்டு ஜோம் பண்ண போகிறோம், சரிங்களா? எல்லாரும் முழங்கால் போடுங்க, அம்மா அப்பா எல்லாருமே முழங்கால் போடுங்க, குட்டி பிள்ளைங்களோட சேர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். கண்ணை மூடுங்க. இசப்பா நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் இசப்பா. இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே முழங்கால் படியிட்டு ஆண்டவரே குட்டி பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க சுவாமி. அவர்களோடு கூட இணைந்து அவங்க பேரண்ட்ஸும் கூட ஜெபித்து கொண்டிருக்காங்க இசப்பா. நாங்கள் கொடிதான நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இசப்பா. ஆண்டவரே இந்த உலகத்தில் அந்தி கிறிஸ்து என்பவன் வரப்போகிறான். அது மட்டுமல்ல, கள்ள தீர்க்கதரிசி வஞ்சிக்கிற போதனைகளை கொண்டு வந்து எங்களை ஏமாற்ற போகிறான், இந்த உலகத்தை ஏமாற்ற போகிறான் என்று உங்களுடைய வேதம் சொல்லுகிறார். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்களும் உம்முடைய பிள்ளைகளா இருக்கிறதுனாலே நாங்கள் ஆண்டவரே அந்தி கிறிஸ்துவுக்கும் கள்ள தீர்க்கதரிசிக்கும் எச்சரிக்கையா இருக்க, ஆண்டவரே அப்பா தவறான போதனைகளுக்கு நாங்கள் எச்சரிக்கையா இருக்க எங்களுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுங்க இயேசப்பா. உம்முடைய அபிஷேகம் எங்களை நிரப்பட்டும் சுவாமி, உம்முடைய வல்லமை எங்களை நிரப்பட்டும் அப்பா. ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் சாத்தானுடைய வார்த்தைகளுக்கும் ஆண்டவரே வித்தியாசத்தை நாங்கள் கண்டு பிடித்து சாத்தானை துரத்த நீர் எங்களுக்கு கிருபை கொடுங்க இயேசப்பா. உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு கிருபை கொடுங்க இயேசப்பா. ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்களும் ஆயத்தப்படணும். எங்களோடு கூட எத்தனையோ நண்பர்கள் இருக்கிறார்கள், எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இயேசப்பா. அவர்களையும் உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுத்தணும் சுவாமி. எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க இயேசப்பா, உதவி செய்யுங்க இயேசப்பா. எல்லாரும் இயேசப்பாட்ட கேளுங்க, இயேசப்பா நமக்கு உதவி செய்வார், நம்மளை
எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவரே உமக்கு நன்றி இயேசப்பா. இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற அத்தனை குட்டி செல்ல பிள்ளைகளின் மீதும் உம்முடைய கரம் அமரட்டும், உம்முடைய அபிஷேகம் நிரம்பட்டும் சுவாமி, உம்முடைய வல்லமை அவர்களை நிரப்பட்டும் அப்பா. ஆண்டவரே உம்முடைய ஞானத்தினால் பிள்ளைகளை நிரப்புவீராக. கர்த்தருடைய வார்த்தைக்கும் சாத்தானுடைய வார்த்தைக்கும் வித்தியாசத்தை பார்க்கிற ஒரு அபிஷேகத்தினால் இந்த பிள்ளைகளை நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே நல்லது கெட்டது இன்னது என்று அறியத்தக்கதான அந்த அறிவை கொடுத்து பிள்ளைகளை கர்த்தாவே சரியான பாதையில நீர் வழிநடத்துவீராக. நித்தியத்துக்கு போகிற அந்த வாசல்ல ஆண்டவரே அந்த வழியிலே இவர்களை வழிநடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்படியே நீர் செய்ய போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில அநேக பிள்ளைகள் படிப்புக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே படிக்க முடியலையே, நான் எப்படி ஜெபிப்பது, எப்படி வேதத்தை வாசிப்பது, நான் தான் படிப்பிலே நன்றாக மார்க் எடுக்க முடியவில்லையே என்று சொல்லி கஷ்டத்தோடு இருக்கிற அத்தனை குட்டி பிள்ளைகளுக்கும் உம்முடைய ஞானத்தை கொடுத்து படிக்க நீங்க கிருபை கொடுங்க. ஆண்டவரே அப்பா நல்ல மார்க் எடுக்க நீங்க கிருபை கொடுங்க இயேசப்பா. அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா பிள்ளைகள் அத்தனை பேரையும் ஆசீர்வதியும், பேரண்ட்ஸ் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஓகே குட்டி செல்ல பிள்ளைங்களா, ஏசப்பா நம்முடைய ஜபத்தை கேட்டிருக்காங்க. ஏசப்பா நமக்குள்ள அபிஷேகத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கொடுக்கும் பொழுது கள்ள தீர்க்கதரிசியினுடைய தந்திரங்களை நம்ம அறிந்து கொண்டு அவனை ஜெயிப்பதற்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஏசப்பா நம்ம கூட இருக்காங்கல்ல, ஸோ அதனால் பயப்படக்கூடாது சரிங்களா. அது மட்டும் இல்லை, படிப்பை குறித்து நீங்கள் பயப்படவே கூடாது. ஏசப்பாவுடைய ஞானம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஜோம் பண்ணிட்டு படிங்க. உங்களுக்கு புரியாது எல்லாமே புரிய வைப்பார் ஏசப்பா. நல்ல ஞாபக சக்தியை கொடுத்து எழுத வைப்பாரு, நல்ல மார்க் எடுக்க வைப்பாரு. ஓகே குட்டி செல்ல பிள்ளைங்களா, சோ உங்களோட ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு அனுப்ப மறக்கவே கூடாது. திரையில பார்க்குற இந்த வாட்ஸ்அப் நம்பரை குறிச்சு வச்சுக்கோங்க. உங்களுடைய பதில்களையும் எங்களுக்கு சீக்கிரமாக எழுதி அனுப்புங்க சரிங்களா. ஓகே அடுத்த வாரம் இதே நேரத்துல இதே நிகழ்ச்சியில ஆண்டியும் அண்ணா அக்கா எல்லாரும் சந்திக்கிறோம். பை குட்டீஸ்.